ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் ரீட்டெயில் ஆப்ஷன். இன்னைக்கு வந்து டெக் மகேந்திரா அப்படிங்கிற ஐடி கம்பெனியை பற்றி நம்ம பார்க்கலாம். ஸோ இதில் இன்வெஸ்ட் பண்ணலாமா, இந்த டைமில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு இந்த ஸ்டாக் கரெக்டாக இருக்குமா அப்படிங்கிறத பற்றி, அப்புறம் கம்பெனியோட பேசிக் ஃபண்டமெண்டல் அப்புறம் டெக்னிக்கல் லெவலில் எப்படி இருக்குது அப்படிங்கிறத இந்த வீடியோ மூலிமா நம்ம பார்த்துடலாம். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு டெக் மகேந்திரா பார்த்திங்கன்னா ஒரு லார்ஜஸ்ட் ஐடி கம்பெனி நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்கும். மார்க்கெட் கேப் பார்த்தாலே தெரியும், 1,00,000 கோடி பக்கம் இருக்குது. ஸோ இது வந்து இப்போ ஃபண்டமெண்டலாக வேல்யூஷன் பார்க்கும்போதும் உங்களுக்கு கம்மியாக தான் இருக்குது, ஓரளவு ஆவரேஜான இதில் தான் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. ஸோ இவங்க என்னென்ன மாதிரி பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேங்கிங் ஃபினான்ஷியல் செக்டாருக்கு சாஃப்ட்வேர் ப்ரொவைட் பண்ணுறது, அப்புறம் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரு, அப்புறம் ஹெல்த் கேரு, இன்ஜினியரிங் ப்ராடக்ட்டு, அப்புறம் க்ளவுட் சர்வீசஸ், இந்த மாதிரியான சர்வீசஸ்க்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இவங்க சாஃப்ட்வேர் அண்ட் அவங்களோட சர்வீஸை பண்ணி கொடுத்துட்டு வந்துருக்காங்க. ஸோ இவங்களுக்கு கையில் பிஸ்னஸ் வந்து அதிகமாகவே இருக்குது. இவங்களோட ஓவரால் கிளைண்ட் எங்கே இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா அமெரிக்காவில் தான் இருக்காங்க. அமெரிக்காவில் பார்த்தீங்கன்னா 40% பார்த்தீங்கன்னா அமெரிக்கா கிளைண்ட்டு தான் டெக் மகேந்திராவுக்கு இருக்காங்க. மிச்சம் பார்த்தீங்கன்னா 26% வந்து யூரோப் கண்ட்ரியில் வந்து இவங்களோட கிளைண்ட்ஸ் இருக்காங்க. அப்புறம் இன்னும் 20% மேலே இருக்கிறவங்களாம் பார்த்தீங்கன்னா வேர்ல்டு ஃபுல்லாக இருக்கிறாங்க. அப்புறம் இந்தியாவிலையும் இருக்காங்க நிறைய கிளைண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா. ஸோ இவங்க பிஸ்னஸ் பார்த்தீங்கன்னா நல்லாவே போயிட்டுருக்கு. மேஜர் ஆஃப் த ரெவன்யூ பார்த்தீங்கன்னா டாலர் தான். இப்போ டாலர் காஸ்ட் வந்து நம்ம ருப்பீக்கு அகேன்ஸ்டாக இன்க்ரீஸ் ஆகிட்டு வந்துட்டுருக்கு. ஸோ இதன் மூலயமா இந்த குவார்ட்டரில் இல்லைனாலும் நெக்ஸ்ட் குவார்ட்டரில் கம்பெனி நல்ல ப்ராஃபிட் வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ டெக் மகேந்திரா மட்டும் இல்லை, விப்ரோ, அப்புறம் மற்ற ஐடி கம்பெனி டிசிஎஸ், ஹெச்சிஎல், இன்ஃபோசிஸ் இந்த மாதிரியும் இருக்குது. பட் நம்ம ஏன் இப்போ மேஜராக இந்த டெக் மகேந்திராவை பார்க்குறோம் அப்படின்னா, நம்ம விப்ரோவை ஆல்ரெடி பார்த்துருப்போம், அகெயின் திரும்ப விப்ரோவை பற்றி பார்க்கலாம். ஸோ இப்போ விப்ரோவும் டெக் மகேந்திராவும் ஆல் டைம் ஹையில் இருந்து 50% பக்கம் கரெக்டாகி நல்ல கீழே வந்திருக்கு. ஸோ திரும்ப இன்கேஸ் இவங்களோட ப்ராஃபிட் நல்லா இன்க்ரீஸ் ஆகும்போது இந்த கம்பெனிகளோட ஷேர்ஸ் வந்து திரும்ப மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாகவே இருக்குது. நல்லாவே நம்மளுக்கு ரிட்டர்ன் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ அதனால தான் இப்போ டெக் மகேந்திராவையும் விப்ரோவையும் பார்க்குறோம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம டெக் மகேந்திராவை பார்த்துடலாம். நெக்ஸ்ட் வர வீடியோ, நாளைக்கு வர வீடியோவில் நம்ம விப்ரோ ஷேரை வந்து அனலைஸ் பண்ணிடலாம். ஆல்ரெடி விப்ரோவை நம்ம அனலைஸ் பண்ணியிருக்கோம், 400 ரூபீஸ் போகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தோம். 400 டச் பண்ணிவிட்டு இப்போ 420 ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ அகெயின் இது 400 பிரேக் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கா என்ன அப்படிங்கிறத நாளைக்கு வேறு நெக்ஸ்ட் வீடியோவில் பார்த்துடலாம். ஸோ இப்போதைக்கு டெக் மகேந்திராவோட ஃபண்டமெண்டல் பார்த்துடலாம். மார்க்கெட் கேப் பார்த்திங்கன்னா 97,000 கோடியில் இருக்குது. கரண்ட் ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 900 இருக்குது. ஸ்டாக் பிஇ 17 வந்து ஸ்டாக் பிஇ இருக்குது. புக் வேல்யூ வந்து கொஞ்சம் கம்மியாகவே இருக்குது, 276 தான் இருக்குது. பட் ஆர்ஓசி ஆர்ஓஇ எல்லாம் எக்ஸலண்ட்டாகவே கொடுத்துருக்காங்க. ஃபேஸ் வேல்யூ 5 ரூபா இருக்குது. டிவிடெண்ட் ஈல்ட் பார்த்தீங்கன்னா 1.5% டிவிடெண்ட்டு கொடுக்குறாங்க. டெப் டு ஈக்விட்டி 0.10 தான், ரொம்ப கம்மி தான். அதே மாதிரி இபிஎஸ் பார்த்தீங்கன்னா 57 ரூபீஸ், ஒரு 1,000 ரூபீஸ் இருக்கிற ஷேருக்கு 50 ரூபா வந்து சம்பாரித்து கொடுக்குறாங்கன்னா, நம்ம போடுற இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு 5% வந்து இவங்க வந்து சம்பாரித்து கொடுக்குறாங்க இப்போ இருக்கிற ரேட்டுக்கு. ஓகே, இதில் இன்னொரு மேஜரான ஒரு கொஞ்சம் நெகட்டிவ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நம்ம புக் வேல்யூ எடுத்துக்கலாம். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ப்ரொமோட்டர் ஹோல்டிங் எடுத்துக்கலாம். ப்ரொமோட் ஹோல்டிங் பார்த்தீங்கன்னா வெறும் 35% தான் இருக்குது. இது ஒரு நெகட்டிவாக நம்ம பார்த்துக்கலாம். ஸோ இப்போ ப்ரைஸ் சார்ட் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும், 1,800 இப்போ 1,000 வந்திருக்கு, 800 ரூபீஸ் கம்மியாக இருக்குது. 800ங்கிறது ரொம்ப பெருசு, பாதியாக குறைஞ்சிருக்கு ஸ்டாக்கோட ப்ரைஸு. பிஇ ரேஷியோ நம்ம ஹிஸ்டாரிக்கலாக பார்த்துடலாம். பிஇ பார்க்கும்போது கோவிட் லெவலுக்கு முன்னாடி ஃபாலோ ஆகிறதுக்கு முன்னாடி 18 டைம்ஸ் வந்து இருந்திருக்கு. அப்போ விலை என்னன்னு பார்த்தீங்கன்னா இதே விலையில தான், இப்போ ட்ரேட் ஆகிட்டு இருக்கிற விலையில தான் இருந்திருக்கு. ஸோ பிஇயில் இது நம்ம கோவிட்ல ஃபாலோ ஆனப்போ 11 வந்திருக்கு. அதுக்கப்புறம் உச்சம் 1,800 இருக்கும்போது பிஇ பார்த்தீங்கன்னா 34 இருந்திருக்கு. பட் இப்போ வந்து நம்மளுக்கு நல்லா லோவாகவே கிடைக்குது. ஸோ இன்னும் கொஞ்சம் வெயிட் பண்ணி இந்த ஸ்டாக்ல இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு சரியான டைமாக இருக்கும். நெக்ஸ்ட்டு கம்பெனியோட Q4 ரிசல்ட்ஸ் June 29 இருக்குது. கம்பெனியோட ரெவன்யூ இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் இருக்குது, குவார்டர் ஆன் குவார்டர் இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் இருக்குது. அதே மாதிரி நெட் ப்ராஃபிட் ஆல்சோ பார்த்திங்கன்னா நல்லா இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே தான் வந்துட்டுருக்காங்க. ஓகே, இது மார்ச் குவார்டர் ஆன் குவார்டரோட நம்ம கம்பேர் பண்ணும்போது 500 கோடி வந்து அதிகமாகவே ப்ராஃபிட் காமிச்சிருக்காங்க இயர் ஆன் இயர் பார்க்கும்போது. இப்போ இயர் ஆன் இயர் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் பார்த்துடலாம். ஸோ இயர் ஆன் இயர் ப்ராஃபிட் அண்ட் லாஸும் நல்லாவே சூப்பராக வந்துட்டுருக்காங்க. ப்ராஃபிட் நல்லா பண்ணிட்டுருக்காங்க. 2011 600 கோடி பண்ணியிருக்காங்க, இப்போ 5,000 கோடி பண்ணியிருக்காங்க. 10 வருஷத்தில் பார்த்தீங்கன்னா
நிறைய டைம் இப்போ எவ்வளோ மோர் தென் 10 times கம்பெனியோட ஏர்னிங்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஓகே, நல்லா இவங்களோட க்ரோத்தே நம்ம இதை வச்சு நம்ம பார்த்துடலாம். ஒரு 10 வருஷத்தோட இவங்களோட ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஸ்டேட்மெண்ட்டை பார்க்கும்போதே கம்பெனி எப்படி செயல்படுறாங்க அப்படிங்கிறது நம்மளுக்கு ஈஸியாக தெரிஞ்சிடும். ஓகே, ஸோ இப்போ கம்பெனி நல்லா ப்ராஃபிட்டபுளாகவே வந்துட்டு இருக்கு. ஸோ நான் நெக்ஸ்ட் குவார்ட்டரும் இதை விட அதிகமாகவே நான் எதிர்பார்க்குறேன். நல்லா ப்ராஃபிட் பண்ணுவாங்க இந்த டாலர் கிரைசிஸ்னால. நம்ம இதோட ரிசல்ட் வரட்டும், தனியாக ஒரு Q1 ரிசல்ட் வீடியோவை நம்ம பார்த்துடலாம். ஓகே, இப்போ வந்து ப்ரமோட் ஹோல்டிங் நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி ரொம்ப நாளாகவே வந்து கம்மியாகவே வச்சுட்டு இருந்திருக்காங்க. FIS ஹோல்டிங்கும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது இந்த ஸ்டாக்ல. ஸோ அதனால தான் வந்து அந்த 1800 இவ்வளோ தூரம் கீழே வந்திருக்கு. DIIஸும் கொஞ்சம் நல்லாவே பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க. பப்ளிக் ஆல்சோ பார்த்தீங்கன்னா 12% ஹோல்டிங் வச்சுருக்காங்க. ஓகே, கவர்மெண்ட் பார்த்தீங்கன்னா வெறும் 0.17% ஷேர் வச்சுருக்காங்க. ஸோ இவ்வளோ தான் கம்பெனியோட ஃபண்டமெண்டல்ஸ். கம்பெனியோட ஃபண்டமெண்டல்ஸில் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்ததுன்னா கீழே கமெண்ட்டில் நீங்கள் தாராளமாக கேட்கலாம். வேற ஏதாச்சும் ஆட் பண்ணணுனாலும் நீங்கள் கேட்கலாம். ஸோ இப்போ நம்ம டெக்னிக்கலில் எங்கே என்ட்ரி ஆகலாம் அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம். ஓகே ஓகே, டெக்னிக்கல் சார்ட் வந்துருச்சு. இப்போ டெக்னிக்கல் லெவலில் பார்க்கும்போது ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 1839 இதை ஹையாக ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கு. ஸோ அங்கேருந்து 944 வரைக்கும் கீழே வந்திருக்கு. இப்போ வந்து கொஞ்சம் ஒரு சின்ன ரீட்ரேஸ்மெண்ட் கொடுத்துட்டு இப்போ அகெயின் கீழே வரும் அப்படின்னு தான் நான் எதிர்பார்க்குறேன். ஸோ கீழே வர மாதிரி இருந்ததுன்னா இந்த ஒரு சப்போர்ட் அப்படிங்கிறது எங்கேன்னு பார்த்தீங்கன்னா 900 இந்த லெவலில் வந்து நம்ம SIP பண்ண ஸ்டார்ட் பண்ணால் இந்த ஸ்டாக்குக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ நீங்கள் SIP மூலியமாகவே எந்த ஒரு ஸ்டாக் வாங்குறதுனாலும் வாங்கலாம். அதுதான் வந்து நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும். ஒரு பல்க் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது இன்கேஸ் கீழே இறங்குச்சுன்னா நம்மளோட லாஸஸ் வந்து கொஞ்சம் அதிகமாகவே காமிக்கும். அந்த டைமில் நம்மளால் ஆவரேஜும் பண்ண முடியாது. இதே வந்து சின்ன குவான்டிட்டியாக வாங்கினா ஈஸியாக ஆவரேஜ் பண்ணிகிட்டே வரலாம். ஓகே ஓகே, நம்ம இப்போ 900 லெவலில் வாங்கலாம் அப்படின்ட்டு நம்ம பேசியிருக்கோம். அது ஒரு நல்ல பையாகவே இருக்கும். SIP மூலியமாக 900 வரட்டும், வாங்குங்க. கீழே உழுவும் இந்த சப்போர்ட்டை, மேஜர் சப்போர்ட்டை. கோவிட் லெவலுக்கு முன்னாடி இது ஒரு சப்போர்ட்டாக இருந்திருக்கு. அதுக்கு முன்னாடி ரெசிஸ்டன்ஸ், இப்போ வந்து சப்போர்ட். ஓகே, இந்த சப்போர்ட்டை பிரேக் பண்ணி இந்த ஸ்டாக் கீழே வந்தாலும் தைரியமாக வந்து SIP-ல அக்யூமுலேஷன் பண்ணிகிட்டே இருக்கலாம். ஓகே, ஸோ அக்யூமுலேஷன் பண்ணும்போது ஒன்ஸ் இதோட ரிசல்ட்ஸு அதோட டீட்டெயில்ஸ் எல்லாம் பார்க்கலாம். வரும்போது கன்ஃபார்ம் இந்த குளோபல் கிரைசிஸ் எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் கண்டிப்பாக இந்த IT ஸ்டாக்ஸ் எல்லாம் மேலே பறக்கும். ஏன்னா இப்போதைக்கு பெரிய கரெக்ஷன் ஆனது டெக்மஹேந்திராவும் விப்ரோவும் மட்டும்தான். ஓகே, ஸோ இந்த கம்பெனியில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணலாமான்னு கேட்டால் தாராளமாக இன்வெஸ்ட் பண்ணலாம். ஒரு தரமான கம்பெனி தான் டெக்மஹேந்திரா. டெக்மஹேந்திராவில் உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு டவுட் இருந்ததுன்னா கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் எல்லாரோட கமெண்ட்டுக்கு ரிப்ளை பண்ணுறேன். அதே மாதிரி உங்களுக்கு வேறு ஏதாச்சும் ஒரு ஸ்டாக் பார்க்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அந்த ஸ்டாக்கையும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். செப்பரேட் வீடியோவோ ஒரு 4 ஸ்டாக் 5 ஸ்டாக் வந்தவுடனே செப்பரேட் வீடியோவோ அந்த ஒரு 5 ஸ்டாக்கை பார்க்கலாம். ஓகே, அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ முடிஞ்சு. வீடியோ கண்டென்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காச்சும் ஷேர் பண்ணணும் அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா நீங்கள் ஷேர் பண்ணலாம். ஓகே, தேங்க்யூ வெரி மச் ஃப்ரெண்ட்ஸ்.